எங்களின் 10-க்கு மேற்பட்ட யூடியூப் சேனலில் உங்கள் தொழிலை விளம்பரம் செய்ய விரும்பினால் அழையுங்கள் இந்த எண்ணிற்கு 8667664439. வெள்ளை களையுடுத்தி வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாய் என் தாயே, வெள்ளை அரையாசனத்தில் அரசாளும் என் தாயே, என் வாக்கில் வர வேண்டும் நீயே. ஆஸ்ட்ரோ டிவி தமிழ் நேர்களுக்கு வணக்கம். உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி 24, 2020 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு நகர்கிறார். சனி பெயர்ச்சி அடைய இன்னும் 6 மாதங்கள் இருந்தாலும் அவரது சஞ்சார பலன், பார்வை பலன் 6 மாதத்துக்கு முன்பு இருந்தே தொடங்கிவிடும் என்பதால் இந்த பலன்கள் பரிகாரங்களை நாம் சொல்கிறோம். சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதற்கு முன் சனி பகவான் யார், அவர் வந்தால் என்னென்ன செய்வார், அதற்கு என்னென்ன பரிகாரங்கள் அப்படி என்பதை முன்பே நாம் விரிவாக பார்த்து கொள்ள வேண்டும். அதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த விளக்க உரை கொஞ்சம் நீளமாகத்தான் இருக்கும். அதை நீங்கள் பொறுத்து கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள். உங்கள் சனி பெயர்ச்சி பலன்களை மட்டும் பார்க்காமல் அதற்கு முன்பு இவைகளையெல்லாம் தெரிந்து கொண்டால் உங்கள் சனி பெயர்ச்சி காலங்களில் நீங்கள் என்னென்ன பரிகாரங்களை செய்து கொள்ளலாம், ஏனென்றால் சனியால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை முறியடிக்க நாம் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்வது நல்லது. இந்த சனி பெயர்ச்சியால் தனுசு, மகரம், கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலமாகும். விருட்சக ராசிக்காரர்கள் 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். 24/1/2020 அன்று காலை 9:55 அளவில் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த காலகட்டத்தில், அதாவது 11/10/2018 அன்று இரவு மாலை 7:20 அளவில் குரு பகவான் துலாம் ராசியிலிருந்து விருட்சக ராசிக்கு பெயர்ச்சியானார். மேலும் 5/11/2019 அன்று காலை 5:20 அளவில் குரு பகவான் விருட்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ராகு கேது பகவான்கள் 23/3/2019 அன்று மாலை 4:14 அளவில் கடக மகர ராசியிலிருந்து மிதுன தனுசு ராசிகளுக்கு பெயர்ச்சியாகிறார்கள். பொதுவாகவே குரு சனி பகவான்களின் பெயர்ச்சிகள் அனைவரின் மனதிலும் ஒரு ஆச்சரியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அதிலும் குறிப்பாக சனி பகவானின் பெயர்ச்சியால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்கிற பயம் கலந்த எதிர்பார்ப்பு உண்டாகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை. சனி பகவான் ஜோதிட கிரகங்களில் நீதிமான் என்று வர்ணிக்கப்படுகிறார். நாம் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப நமக்கு கொடுக்க வேண்டியதை, அது நல்லதோ அல்லது கெட்டதோ, அவைகளை கொஞ்சம் கூட வித்தியாசமில்லாமல் நமக்கு கொடுத்து விடுவார். சனி பகவான் கடின பாதையில் நம்மை நடக்க வைப்பார். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த என்பார்களே, அதுபோல அசௌகரியமான சூழ்நிலைகளில் நாம் வாழ கற்றுக் கொடுப்பார். தடைகளுக்கும் இழப்புகளுக்கும் பிறகே மனிதன் மனிதனாகிறான் என்பதால் பண்பட்ட மனிதர்களை உருவாக்குபவர் சனி பகவானாவார். மேலும் நம்மை போலவே மற்றவர்களையும் நினைக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அனுபவ பாடமாக கற்பிப்பவர் சனி பகவானாவார் என்றால் மிகையாகாது. 7.5 ஆண்டு சனி பகவானின் சஞ்சாரமாக நாம் பார்க்கப் போவது. சனி பகவான் ஒரு ராசியில் சராசரியாக 2.5 ஆண்டுகள் சஞ்சரிப்பார். ஒருவரின் ராசியிலிருந்து 12ஆம் ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது விரய சனி காலம் என்றும், ஜென்ம ராசியில், அதாவது 1ஆம் ராசியில் சஞ்சரிப்பதை ஜென்ம சனி என்றும், 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது பாத சனி என்றும் 7.5 ஆண்டு சனி காலம் உள்ளது. 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அர்த்தாஷ்டம சனி என்றும், 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது அஷ்டம சனி என்றும் வழங்கப்படுகிறது. இதுவரை சனி பகவான் சஞ்சரித்து வந்த விருட்சிக ராசி அவரின் பகை வீடாகும். இனி சஞ்சரிக்கப் போகும் தனுசு ராசிக்குரிய குரு பகவான் சனி பகவானுக்கு சமம் என்கிற அந்தஸ்தில் இருப்பதால் இங்கு அவர் மகிழ்ச்சியோடு சஞ்சரிப்பார். இதனால் 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் மகர ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. தனுசு ராசிக்கு ஜென்ம சனியும், கன்னி ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் நடக்கும். துலாம் ராசிக்கு 7.5 சனி முடிவடைகிறது. துலாம் ராசிக்கு 3ஆம் வீட்டிலும், கடகராசிக்கு 6ஆம் வீட்டிலும், கும்பராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் சஞ்சாரத்தால் மிகவும் நன்மையே உண்டாகப் போகிறது என்பது ஜோதிட விதி. சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் சஞ்சரித்து 12 ராசிகளையும், அதாவது சூரிய பகவானை சுற்றி வர சராசரியாக 29.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். இவர் மெதுவாக சஞ்சரிப்பதால் சனைச்சரன் என்று பெயர் பெற்றார்.
பொதுவாக சனி பகவானின் சஞ்சாரத்தினால் சிறிது கஷ்டங்களும் சஞ்சலங்களும் குழப்பங்களும் மாற்றங்களும் அனைவரின் வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை மறுக்கவே முடியாது. ஒருவரின் வாழ்க்கையில் இந்த ஏழரை சனி சஞ்சாரம் மூன்று முறை வர வாய்ப்புள்ளது. முதல் ஏழரை சனி சஞ்சாரத்தை அல்லது முதல் சுற்றை மரண சனி என்றும் கூறுவார்கள். அதுபோல ஏழரை சனியில் பொதுவாக மரணம் ஏற்படுவதில்லை என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தங்கத்தை இரும்பு சம்மட்டியால் அடித்து அழித்துதான் ஆபரணமாக ஆக்குவார்கள். அதுபோன்று நமக்கு கஷ்டங்கள் என்கிற அடியை கொடுத்து நம்மை திருத்தி சமுதாயத்திற்கு பயன்படும் ஆபரணம் போல மாற்றுபவர் சனி பகவான் என்றால் அது மிகையாகாது. உளி தாங்கும் கற்கள் தானே பின்பு அழகான சிலைகளாக மாறுகின்றன. விதி என்பது மதிக்கு புலப்படாதது. விதியானது மதியை கூட தன் வசமாக்கிக் கொண்டு இயங்கும் தன்மையுடையது. இத்தகைய விதிக்கு காரகராக சனி பகவான் அமைந்திருக்கிறார். ஒரு மரத்திற்கு வேர் எப்படி முக்கியமோ அதே போன்று மனித வாழ்வுக்கு விதி என்பது முக்கியமானது. ஒரு மரத்தின் வேரை மாற்றி வேறு மரமாக எப்படி மாற்ற முடியாதோ அப்படி ஒருவர் பிறந்த மூலதார நவக்கிரக சக்தியை மாற்ற முடியாது. அது மருத்துவத்தில் டிஎன்ஏ என்பதற்கு ஒப்பானது. நம்பினோர் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு என்பது வழக்கு. நம்பக்கூடியது எது நம்பக்கூடாதது எது என்பதை நமக்கு சனி பகவானின் சஞ்சாரம் சரியாக உணர்த்திவிடும். சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து இவைகள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொண்டால் சனி பகவானின் அருள் நமக்கு எப்பொழுதுமே கிடைத்துவிடும். கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தியும் கிடைக்கும். அதாவது ஒரு மரக்கட்டையை இழுத்துச் செல்ல வேண்டியது விதி என்றும் சக்தியையும் தர்மத்தையும் கடைபிடிப்பவர்களுக்கு அந்த மரக்கட்டையை ஒரு நீர்பரப்பின் மீது போட்டுவிட்டு இழுத்துச் சென்றால் எப்படி பாரம் தெரியாமல் இருக்குமோ அப்படி சனி பகவான் அருள் புரிவார் என்றால் மிகையாகாது. புறநானூறு பாடலில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் இளமே என்கிற வரி இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. அதாவது தத்துவத்தின் சாரை நாம் பருக வாய்ப்பளிப்பார், நம் மனம் தத்துவ வழி செல்லும்படி ஆக்கிவிடுவார். அதுபோல ஒவ்வொருவரும் சசமகா யோகம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது சனி பகவானால் ஏற்படும் பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றாகும். சனி பகவான் இருக்குமிடம் ஆட்சி உச்ச வீடுகளாக அமைந்து, அதாவது துலாம் கும்பம் மற்றும் துலாம் ராசிகளாக அமைத்து, அந்த ராசிகள் லக்னத்திலிருந்தோ அல்லது ராசிகளிலிருந்தோ, அதாவது சந்திர பகவான் இருக்கும் இடத்திலிருந்து கேந்திர ராசிகளாக, அதாவது 1, 4, 7, 10 ராசிகளாக அமையுமானால் சனி பகவானால் உன்னதமான பலன்கள் அனைவருக்கும் உண்டாகும். சச யோகத்திற்கு ஜாதகர் உரியவராகிறார். இந்த யோகத்தினால் எல்லாம் தரப்பட்ட மக்களாலும் பெரிதும் போற்றப்படுபவராக அந்த ஜாதகர் இருப்பார். நல்ல அறிவும் சுறுசுறுப்பும் உதவும் மனப்பான்மையும் கொண்ட வேலைக்காரர்கள் அமைவார்கள். ஒரு கிராமத்திற்கு தலைவனாகவோ மந்திரியாகவோ ஆளுநர் போன்ற பதவிகளில் அமரும் வாய்ப்பும் கிடைக்கும். இந்த யோகத்தால் புகழும் பெருமையும் உண்டாகும். கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்று சொன்னால் அது சனி பகவானுக்கு உகந்ததாக மட்டும்தான் இருக்கும். சனி பகவான் அனுகூலமற்ற ராசிகளில் சஞ்சரிக்கும் காலங்களில் கடின பலன்கள் சற்று கூடுதலாகத்தான் இருக்கும். நமக்கு கஷ்டங்களை கொடுத்து சரியான பாதையில் செல்ல நம்மை பக்குவப்படுத்துகிறார். எப்படி தங்கத்தை சம்மட்டியால் அடித்து ஆபரணமாக ஆக்குகிறார்களோ அதுபோல சிரமங்களுக்கு உட்படுத்தி சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் மாற்றுகிறார். அதே நேரம் அந்த அனுகூலமற்ற ராசியை விட்டு பெயர்ச்சியாகும் காலத்தில் துன்பம் கொடுத்து ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுப்பார். இதனால் தான் சனி பகவானை போல் கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்றும் அவருக்கு நிகர் அவரே என்றும் வழங்கி வருகிறது ஜோதிட சாஸ்திரம். சனிமேடு என்றால் என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளங்கையில் சனிமேடு, அதாவது சனி விரலான நடுவிரலுக்கு கீழ் உள்ள பகுதி பெரிதாக நேர்கோடுகள் நன்றாக அமைந்திருந்தால் சிறப்பு. இதனால் கடமை உணர்ச்சி, திட சிந்தனை, பொறுப்புணர்வு ஆகியவை வளரும். சனி பகவானின் குணங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் கர்மக்காரகர் என்று அழைக்கப்படுகிறார். இவரின் சுய ஆதிக்கம் பெற்றவர்கள் அதிகம் உழைக்க வேண்டி வரும். எந்த அளவிற்கு பாடுபடுகிறார்களோ அந்த அளவிற்கு பயன் கிடைக்கும். உழைப்புக்கு அவர்கள் பின்வாங்க கூடாது. சமுதாய நல பணிகளிலும் ஈடுபடலாம். அதனால் பெயரும் புகழும் உயரும். வேதாந்த ஞானம் உண்டாகும். இரக்க சுபாவம் அதிகரிக்கும். மேலும் சனி பகவான் கஷ்டங்களை தாங்கும் சக்தியை கொடுப்பார். இவர் செவ்வாய், ராகு, கேது பகவான்களால் பாதிக்கப்படாதவரை மாறாத தன்னிலை உள்ளவர். சனி பகவானின் பலம் கூடியிருப்பவர்கள் பஞ்சபூத தத்துவங்களில் வாயு தத்துவத்தின் மூலம் நன்மைகளை பெறுவார்கள். பெருக்கவும் இழைக்கவும் கூடிய உடலமைப்பை பெற்றவர்கள் இவர்கள். சாதாரண விஷயத்திற்கு கூட அதிகம் கோபப்படுவார்கள். செய்யும் தொழிலில் ஆழ்ந்த ஈடுபாட்டை கொண்டிருப்பார்கள். இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார்கள். நல்ல தோற்ற அமைப்பு பெற்றிருப்பார்கள். அதே நேரம் மந்தனாகிய சனி பகவானின் நல்லதோர் ஆதிக்கத்தை கொண்ட ஜாதகருக்கு யோகம் தாமதித்தே ஏற்படும்.
அதாவது பொறுமையாகத்தான் அந்த யோகம் ஏற்படும். சனி பகவான் காலத்தில் நீடித்த ஆயுள் என்றால் என்ன என்பதையும் பார்க்கலாம். லக்னத்தில் சனி பகவான் இருந்தாலும், லக்னத்தை சனி பகவான் பார்வை செய்தாலும், எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும், அந்த எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்தாலும் நீண்ட ஆயுள் ஏற்படும். மேலும் சனி பகவானுடன் குரு பகவான் இணைந்திருந்தாலோ அல்லது குரு பகவானின் பார்வையை பெற்றாலோ சனி பகவான் 3, 6, 10, 11 ஆகிய உப ஜெயஸ்தானங்களில், அதாவது உப ஜெயம் என்றால் வெற்றிக்கு துணை நிற்பது என்று பொருள். உப ஜெயஸ்தானத்திலிருந்து வழக்கில் வெற்றி, கடன் அடைபடுதல், நோய் குணமடைதல், தொழிலில் பன்மடங்கு லாபம், நிலையான சொந்த தொழில், வாகன யோகம் போன்றவற்றை குறித்து நாம் அறியலாம். அது இருந்தாலோ சனி பகவான் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் ஆகிய ராசிகளில் இருந்தாலோ, சுபச்சாரம் பெற்றிருந்தாலோ நீடித்த ஆயுள் உண்டாகும். அதுபோல சனி பகவானால் உருவாகும் பித்ருதோஷம் என்றால் என்ன, அது என்ன செய்யும் என்பதையும் பார்ப்போம். ஜாதகங்களில் சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்தோ பார்க்கப்பட்டிருந்தாலோ, சூரிய பகவானுடன் சர்வ கிரகங்களான ராகு, கேது பகவான்கள் இணைந்திருந்தாலோ இந்த பித்ருதோஷம் உள்ளது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ராமேஸ்வரம் போன்ற புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று உத்தராயண புண்ணியதலத்தில் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை அது நடக்கும். அங்கு திலகோமம் செய்துவிட்டு வர வேண்டும். இதற்கு பிறகு சனிக்கிழமைகளில் சனி பகவானையும், ஞாயிற்று கிழமைகளில் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபட இந்த பித்ருதோஷம் மறைய தொடங்கும். அதுபோல விரயச்சனி காலத்தில் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிவிடும். வருமானத்திற்கும் செலவுக்குமான இடைவெளி படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே செல்லும். வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அவ்வாறு அலைச்சல்கள் வருவதற்கு நமது கவனக்குறைவை காரணமாக அமையும். ஜென்மசனி காலத்தில் உயிரை தவிர அனைத்தையும் இழக்கும் சூழ்நிலை படிப்படியாக உருவாகும். சேமிப்புகள் கரைந்துவிடும். கணவன் மனைவிக்குள் தவறான புரிதல் கொள்ளுதல் ஏற்பட்டு பிரிய வேண்டியிருக்கும். அடிக்கடி சண்டைகள் வரும். நிரந்தரமான பிரிவோ, நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கையோ இருப்பது அரிதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சுய தொழில் துவங்கக்கூடாது. ஏற்கனவே செய்து வரும் தொழிலை விரிவுபடுத்தாமல் இருப்பதும் அவசியம். நம்மை சுற்றியுள்ளவர்களால் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுவோம். நிரந்தரமான வேலை அமைவது அரிது. அலைந்து தெரிந்து பார்க்கும் வேலையை தேர்வு செய்வது நன்று. நமது தனித்திறமை நமது மேலிடத்திற்கு தெரியாமல் வேறு யாரோ ஒருவர்கள் தன்னுடையதாக காட்டி முன்னேறுவார்கள். நம்மால் எதுவுமே அப்போது செய்ய முடியாது. தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் குணத்தின் மீது ஆளுமை திறன் தாக்குதல் நடைபெறும். அவமானத்தின் முழு பரிமாணத்தையும் புறக்கணிப்பின் அர்த்தத்தையும் உணரும் சூழ்நிலை இந்த காலகட்டமாகும். பலர் கடனால், நோயால், தேவையற்ற எதிர்ப்புகளால் படாத பாடுபடுவர். எப்போதும் அகலக்கால் வைக்காமல் இருக்க இந்த காலகட்டத்தில் பழகிக்கொள்ளுங்கள். அதாவது ஜென்மசனி என்பது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். வாக்குச்சனி காலத்தில் நாம் எதை பேசினாலும் அது பிறரால் தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஜென்மசனி காலத்தில் ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தை விடவும் நீளமாக இருக்கும். ஒரு சிறு செயலை கூட ஒரே தடவையில் செய்து முடிக்க முடியாமல் 900 நாட்கள் நகர்ந்தால் எப்படி இருக்கும், அதுபோல ஆகிவிடுமோ என்ற அச்சம் தொடரும். பண வரவு கொஞ்சம் அதிகரிக்கும். அஷ்டமச்சனி காலமானது 7.5 சனி முடிந்த 13வது ஆண்டில் துவங்கும். 2.5 ஆண்டுகளில் 7.5 சனி காலத்தில் தந்த அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்தே ஆக வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். விதிவிலக்காக ஒரு சிலருக்கு மட்டும் பொருந்தாது. ரிஷப லக்னத்தில் பிறந்து திரிகோணத்தில் சனி இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் அவருக்கு 7.5 சனியும் அஷ்டமச்சனியும் நன்மைகளை மட்டுமே செய்வார். ஏனென்றால் இவர்கள் முற்பிறவிகளில் ஸ்ரீகால பைரவ பெருமானை முழு முதற் கடவுளாக வழிபட்டவர்களாவார். 7.5 சனி முடிந்த மறுநாளே இவர்களுக்கு நிரந்தரமான வேலை அல்லது தொழிலை சனி பகவான் தந்துவிட மாட்டார். அந்த நாளில் இருந்து குறைந்தது ஒரு வருடம் கழித்த பின்னரே அவரது வயது, கல்வித்தகுதி, திறமை, தனித்திறமை, பேச்சாற்றல், யூகிக்கும் சாமர்த்தியம் இவைகளுக்கு பொருத்தமான வேலை, தொழில் அல்லது இரண்டையும் தருவார். 7.5 சனி காலத்தில் சாதாரண வேலை அல்லது தொழிலில் இருக்கலாம். 7.5 முடிந்த ஒரு வருடத்துக்குள் சிறந்த வேலையில் சேர வேண்டும். சேமிக்க துவங்க வேண்டும். தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஒருபோதும் பிறருக்கு தீங்கு தரக்கூடாது. ஒருபோதும் பிறர் மனதை நோகடிக்க கூடாது. ஒருபோதும் தவறான வழியில் சம்பாதிக்க கூடாது. தவறான வழியில் சொத்து சேர்க்க கூடாது. தவறான வழியில் பெண்களை, ஆண்களை அணுகக்கூடாது. இப்படி தவறான வழியில் செய்பவர்களுக்கு தண்டனை அஷ்டமச்சனி காலத்தில் கடுமையாக இருக்கும். அதுவரையிலும் நாம் ஒவ்வொருவரின் செயல்களும், பேச்சும், சிந்தனையும் நமது ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் பதிவாகி வரும். அந்த பதிவுகள் அதற்கு பிறகு வரும் அஷ்டமச்சனியில் நமக்கு அதற்கான பலன்களாக கிடைக்கும். சரி, இதுவரை நாம் சனி பகவான் யார், அவர் எந்தெந்த காலகட்டங்களில் நம்மை கஷ்டப்படுத்துவார், அவர் ஏன் கஷ்டப்படுத்துகிறார், அவர் கஷ்டப்படுத்தியதற்கு பிறகு என்னென்ன லாபங்கள் நமக்கு கிடைக்கும், என்னென்ன யோகங்கள் கிடைக்கும், எந்தெந்த தோஷங்களை அவர் ஏற்படுத்துகிறார், அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதையும் இதுவரை நாம் பார்த்தோம். இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களையும் பார்க்கலாம். இப்போது சிம்ம ராசி நண்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். விடாமுயற்சியால் வெற்றியை அடையக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களே,
எந்த நிலையிலும் அச்சம் கொள்ளாமலும் எது வந்தாலும் துணிந்து நிற்கும் ஆற்றலும் மனதில் உள்ள அச்சத்தை வெளிக்காட்டாமல் எப்போதும் கம்பீரமாக காட்சியளிப்பதுடன் எங்கும் எதிலும் முதன்மை வகிக்கும் யோகமும் கொண்டவர் நீங்கள். பொருளை காட்டிலும் புகழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் எந்த எதிர்ப்புக்கும் அஞ்சமாட்டீர்கள். பின் விளைவுகளைக் கண்டும் பயப்பட மாட்டீர்கள். உங்கள் ராசியில் பிறந்தவர்களில் பெரும்பாலோர் அதிகாரம் செலுத்துகின்ற பணியிலும் நிர்வாகத்திலும் அரசு வேலைகளிலும் அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிலும் பணியில் இருப்பார்கள். காரணம் உங்கள் ராசியாதிபதியான சூரியன் ராஜா கிரகம் என்பதுதான். நீங்கள் முயற்சியை செய்யாவிட்டாலும் அத்தகைய தொழில் அமைப்பு இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்துவிடும். அதே போல நீங்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அங்கே உயர்ந்த இடத்தை அடைந்து விடுவீர்கள். உங்களில் பெரும்பாலோருக்கு அரசியல் ஈடுபாடும் சமூக சேவையில் நாட்டமும் இருக்கும். உங்கள் ராசியாதிபதி பகை பெற்ற கிரகங்களின் பார்வை பெறாமல் இருந்தால் அரசியலிலும் நீங்கள் தான் முதலிடம் வகிப்பீர்கள். எம்எல்ஏ எம்பி என்று உங்கள் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் கூட நீங்கள் தான் முதலிடம் வகிப்பீர்கள். அத்தகைய சுதந்திரமான தொழிலையே நீங்கள் தேர்வு செய்வீர்கள். அதில் படிப்படியாக உயர்வையும் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை சார்ந்ததாக இருப்பதை விட பொதுநலத்தை சார்ந்ததாகவே இருக்கும். ஊருக்காக உழைப்பதிலும் பொதுமக்களுக்காக சிந்திப்பதிலும் நீங்களே முதன்மையானவராய் இருப்பீர்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து பேசாதவர் நீங்கள் என்பதால் எல்லாவற்றையும் வெள்ளையாக பேசி அருகில் இருப்பவர்களின் வெறுப்புக்கு ஆளாவீர்கள். இதனால் நாளுக்கு நாள் உங்களுக்கு எதிரிகள் அதிகமாவார்கள். உங்கள் குடும்பத்தினரே உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் மீது கோபம் கொள்வதுடன் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து விடுவார்கள். ஆனால் உங்கள் ராசிநாதன் ஆட்சி உச்சம் நட்பு நிலை அடைந்து நீங்கள் செல்வாக்குடன் திகழ்ந்தீர்களேயானால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். எதிரிகள் கூட உங்களை கண்டு அஞ்சுவார்கள். இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். உங்கள் ராசிக்கு பஞ்சாதிபதியும் அட்டமாதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிநாதனான சூரியனுடன் இணைந்தோ பார்த்தோ சாரமோ பெற்றிருப்பதால் உங்களுக்கு நிர்வாக திறமை மிகுந்திருக்கும். எந்த துறையிலும் முதன்மை இடத்திற்கு வந்துவிடுவீர்கள். அரசியல் ஈடுபாடும் பிரபலமாகும் யோகமும் உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் இயற்கையாகவே உங்களிடத்தில் அமைந்திருக்கும். ஊரிலும் அரசியலிலும் பிரமுகராக விளங்குவதுடன் தொழிலதிபராகவும் நீங்கள் விளங்குவீர்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் கொள்கைகளை யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். சுதந்திரமாக இருப்பதே உங்களுக்கு பிடிக்கும். எதையும் தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்கும் உங்களுக்கு உற்றார் உறவினர்களின் ஆதரவு எதிர்பார்க்கும் அளவிற்கு கிடைக்காமல் போகும். அடுத்தவர் நலனுக்காக எடுத்த காரியங்களை உடனுக்குடன் முடித்துக் கொடுப்பீர்கள். பதவி உங்களை தேடி வரும். உங்கள் பகுதியிலாவது நீங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக இருப்பீர்கள். திருமண வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு சில சமயம் திருப்திகரமாக அமையாது. 100% அந்நியத்தில் மட்டுமே வாழ்க்கை துணை அமையும். திருமணத்திற்கு பின் தனித்து வாழவே விரும்புவீர்கள். கூட்டு குடும்பம் எல்லாம் உங்களுக்கு ஒத்துவராது. ஆண் வாரிசுகளே உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். இதையெல்லாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்களாகும். சிம்ம ராசியில் பிறந்த எல்லோருக்கும் எல்லா கிரகமும் ஒன்று போல் அமைவதில்லை. ஒவ்வொருவரின் ஜனன ஜாதகத்திலும் கிரகங்கள் அமைந்துள்ள இடங்களை வைத்து அவற்றை பார்க்கும் கிரகங்களை வைத்து ஜாதகரின் வாழ்க்கை நிலை மாறுபடும் என்பதுடன் பிரதான கிரகமான சனி பகவான் பெயர்ச்சியை தெரிந்து கொள்வதில் நாம் பெரிதும் ஆர்வம் காட்டுகிறோம். சனியானவர் உங்களது ராசிக்கு 6 மற்றும் 7 வீட்டிற்கு அதிபதியாவார். 6 இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பு. 30 உங்களுக்கு ராஜயோகம்தான். கண்ணுக்கு 8 தூரம் வரை எதிரிகளே இல்லை என்ற நிலை உருவாக இனி சஞ்சரிக்கவிருக்கும் 6 இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். நோய்களை அடையாளம் கண்டு தீர்ப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 இடம், ஆயுள் ஸ்தானமான 8 இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்தையும் சனி பகவான் பார்வையிடுகிறார். இந்த சனி பெயர்ச்சியால் தொழில், கல்வி, வேலை வாய்ப்பு, வருமானம், குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவே உங்களுக்கு அமைகிறது. இதுவரை போராட்டமே வாழ்க்கை என்பது வாழ்ந்து வந்தீர்கள். காரணம் அர்த்தாஷ்டம சனி ஆட்டி வைத்தது. 5 இட சனி அச்சத்தை அதிகரித்தது. இனி வெற்றிக்கனியை நீங்கள் ருசிக்கப் போகிறீர்கள். சோதனைகளை தாங்கிக் கொண்டு வைரம் பாய்ந்த மனதுடையவராக மாறியிருக்கிறீர்கள். இனி தொட்டதெல்லாம் ஜெயமே. தடைப்பட்ட காரியங்கள் எளிதில் கைகூடும். நண்பர்களால் எதிர்பார்த்த அளவு அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வெளிநாடு செல்ல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமையும். விசா பாஸ்போர்ட் எளிதாக வந்து சேரும். இதுநாள் வரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய புதிய வேலை அமையும். வேலைக்கு ஏற்ற சம்பளமும் கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கும். வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதிலும் முதலீடு செய்வதிலும் கவனமாக இருக்கவும். பங்கு சந்தை முதலீடுகளும் இப்போதைக்கு தேவையில்லை. சிறு தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகள்
சற்று சுமாராக இருக்கும். ஆடை, ஆபரணம், ஜவுளித்துறைகள் லாபகரமாகவும் நகைத்தொழில் சுமாராக இருந்து வரும். சுற்றுலா, பத்திரிகை, தொலைக்காட்சி, சினிமா துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். இதுநாள் வரை வராமல் இருந்த பணமெல்லாம் உங்களை தேடி வரும். சமுதாயத்தில் கௌரவம், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். பெண்களுக்கு நகை, ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய தொழில்கள் தொடங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும். கூட்டுத் தொழில் சாதகமாக இருந்து வரும். முன்னோர்கள் சொத்து மூலம் எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு அமையும். உடன் பிறந்த சகோதரிகளால் எதிர்பாராத நன்மை ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு அமையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். அவர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். தாயாரால் எதிர்பாராத உதவிகள் கிட்டும். அதே சமயம் தாயாரின் உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை. தாய் மாமன்களின் அன்பும் ஆதரவும் நிறைந்து காணப்படும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வழக்குகளால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். இதனால் வரை இழுத்தடித்த வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். கடன்கள் அதிகரிக்கும். எதிரிகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புது புது பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் தீர்வு காண்பீர்கள். காதல் கனிந்து திருமணத்தில் முடியும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். உங்களது உழைப்பு மற்றவர்களுக்கு லாபகரமாக அமையும். அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். அவர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு அமையும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். சரிவிகித சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. உடலில் தேமல், அரிப்பு, கட்டி போன்ற நோய்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் சூழ்நிலையும் அமையும். எட்டாம் வீட்டை சனி பார்வையிடுவதால் போக்குவரத்து, வண்டி வாகனங்களில் அதிக கவனம் தேவை. எப்பொழுதும் எச்சரிக்கையுடனே சென்று வர வேண்டும். வேகத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடியுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரிகளில் வேலை கிடைக்கும். நல்ல மதிப்பெண்களுடன் உயர்கல்விக்கு செல்வீர்கள். விளையாட்டு, கலைத்துறை என ஆர்வத்தோடு செயல்பட்டு பரிசுகளை வெல்வீர்கள். சிலருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வி கடன்கள் எளிதாக கிடைத்து வெளிநாட்டிற்கு படிக்க செல்வீர்கள். சாமர்த்தியமும் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிட்டும். பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் வெளிநாடு, வெளியூர் செல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சமுதாயத்திலும் வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் கூடும். விருந்து, சுற்றுலா என உற்சாகமாக இருப்பீர்கள். பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். வீட்டையும் அலுவலகத்தையும் கவனிப்பதை போல உங்கள் உடம்பையும் கவனியுங்கள். நோய்களை சனி பகவான் காட்டிக் கொடுப்பார். சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். எனவே லேசான உடல் நல பிரச்சனை ஏற்பட்டாலும் மருத்துவரிடம் சென்று உடலை கவனியுங்கள். சனி பகவான் ஏழாவது பார்வை விரயஸ்தானத்தை பார்ப்பதால் தேவையற்ற பண விரயம், பொருள் நஷ்டம் ஏற்படும். சிலருக்கு வெளிநாடு யோகம் கைகூடி வரும். மூன்றாவது பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பதால் எச்சரிக்கை தேவை. எதிர்பாராத பணம் வந்தாலும் அதனை கவனத்தோடு செலவு செய்ய வேண்டும். சிலருக்கு எதிர்பாராத பிரச்சனைகளும் அவமானங்களும் ஏற்படும். கணவன் மனைவியின் உறவில் சில உரசல்கள் வரும். பாதிப்புகள் குறைய குச்சனூர் சென்று சனிக்கிழமைகளில் சனி பகவானை வணங்கவும். அந்த பாதிப்புகள் எல்லாம் குறைந்து உங்களுக்கு நன்மையே நடைபெறும். இதுவரை சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். இப்போது பரிகார கோவில்களையும் அதற்கான பரிகாரங்களையும் நாம் பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சியால் மேஷத்திற்கு தொழில் சனி வருகிறது, ரிஷபத்திற்கு பாக்கிய சனி வருகிறது, சிம்மம் ருணரோக சத்ரு சனி வருகிறது, கன்னிராசிக்கு புண்ணிய சனி, விருச்சிக ராசிக்கு தைரிய சனி, மீன ராசிக்கு லாப சனி வருவதால் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். அவ்வப்போது சனி பகவானை பார்த்து நல்லது நடப்பதற்கு நன்றி சொல்லிவிட்டு வாருங்கள். தனுசு, மகரம், கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலமாகும் என்பதை நாம் முன்பே சொன்னோம். அதுபோல விருச்சிக ராசிக்காரர்கள் ஏழரை சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாசிரம சனி, மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, கடக ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி. இந்த சனி பெயர்ச்சி காலமான 30 மாதமும் பாதிப்புகள் குறைய துலாம், மிதுனம், கடகம், தனுசு, மகரம், கும்பராசி ஆகியோர்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். சனி சாந்தி பூஜை செய்து கொள்ள வேண்டும். அதுபோல சனி பகவானுக்கு உரிய வழிபாட்டு தலங்கள் பல இருந்தாலும் அனைவரின் நினைவுக்கு முதலில் வருவது திருநள்ளாறு தலம். அடுத்ததாக தேனி மாவட்டத்தில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ள குச்சனூர் சனி பகவான், ஓமாபுலியூர் சனி பகவான், திருக்கள்ளிக்கோடு சனி பகவான், திருவானைக்காவல் சனி பகவான், சோழவந்தான் சனி பகவான், திருப்பரங்குன்றம் சனி பகவான், திருச்செங்கோடு சனி பகவான், கொடுமுடி சனி பகவான் ஆகியவை சனி பகவானின் அருளை தரும் தலங்களாகும். மேற்குறிப்பிட்ட தலங்களில்
ஒன்றுக்காவது சென்று வழிபடுவது நன்மையை தரும். அதுபோல விழுப்பு ஆடை அணியக்கூடாது. அப்படி என்றால் விழுப்பு ஆடை என்பது முதல் நாள் படுக்கையில் அணிந்திருந்தது, அதை மறுநாள் துவைத்து போட வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த விழுப்பு ஆடைகளை சனி பகவானின் பிடியில் இருப்பவர்கள், அதாவது ஏழரை நாட்டு சனி, அர்த்தாஷ்டம சனி மற்றும் அஷ்டம சனி ஆகியவை நடப்பவர்கள் மறுநாளும் அணிந்து கொண்டால் சனி தோஷம் இன்னும் பலமாகும். அதோடு சனியின் பிடியில் இல்லாதவர்களும் விழுப்பு ஆடைகளை அணியக்கூடாது. விழுப்பு இருக்கும் இடத்தில் வில்வ பழக்காரி வரமாட்டாள் என்பது மூதோர் வாக்கு. வில்வ பழக்காரி என்பது திருமகளை குறிக்கும். வாழ்க்கையில் செல்வத்தை இழந்து கஷ்டப்படுபவர்கள் பொருளாதார வளம் சிறக்க 12 வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் மகாலட்சுமியை வில்வ இலையால் அரிஜித்து வழிபட்டு வர வேண்டும். சென்னை மயிலையில் உள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் வெள்ளிக்கிழமைகளில் மயூரவள்ளி தாயாருக்கு வில்வத்தால் அன்பர்களின் நலனுக்காக அர்ச்சனை செய்யப்படுகிறது. அங்கு சென்று அந்த அர்ச்சனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதுபோல சனி பகவானுக்கு உகந்த பரிகாரம் என்னவென்றால், சனிக்கிழமை செக்கு நல்லெண்ணெயை தலை, கை கால், மூட்டுகள், தோள்பட்டை, இடுப்பு ஆகிய இடங்களில் நன்கு தடவி சிறிது ஊறிய பின்பு குளிக்க வேண்டும். அதனால் சனி பகவான் தாக்கம் மட்டுமில்லாமல் மற்ற கிரகங்களின் தாக்கமும் குறையும். சனி பகவான் ஆயுள்காரகர் என்பதால் அத்தகையர்கள் வழுக்கி விழுந்தாலும் இடுப்பில் அடிபட்டாலும் பாதிப்பு ஏற்படாது. ஏழரை சனி காலத்தில் கவனக்குறைவால் மறைமுகமாக ஏற்படும் அபாயங்களை சமாளிக்க முடியும். யாரையும் சனியனே முண்டமே என்று திட்டாமல் இருப்பது நல்லது. இது சனீஸ்வரரை கேவலப்படுத்துவதாகும். மேலும் சனிக்கிழமைகளில் எல் முடிச்சு விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் முடவர்களுக்கும் முதியோர்களுக்கும் உதவி வர வேண்டும். நல புராணத்தை படிக்கலாம் அல்லது கேட்கலாம். சனி அஷ்டம சோஸ்திரம் மற்றும் சனி பகவான் கவசம் ஆகியவற்றை படிக்கலாம். சிவபெருமானிடம் சனி பகவானுக்கு பக்தி அதிகம். சனி பகவான் பஞ்சாட்சரமான ஐந்தெழுத்து மந்திரமான நமச்சிவாய என்கிற மந்திரத்தை ஜபம் செய்கிறவர் என மந்திர சாஸ்திரங்கள் பேசுகின்றன. வைணவர்கள் சுதர்சன அஷ்டகம், ஆஞ்சநேய கவசம் படிக்க வேண்டும். குங்கிலிய பகையின் நடுவில் இருந்து கொண்டு ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசியர் அருளிய சுதர்சன அஷ்டகத்தை படித்தால் சனி தோஷம் விலகும். அதுபோல சனி பிரதோஷம் என்றால் என்ன என்பதையும் பார்க்கலாம். சிவபெருமான் விஷம் அருந்திய நாள் சனிக்கிழமை. அவர் ஆனந்த தாண்டவமாடிய திதி திரியோதசி திதி. இந்த இரண்டும் சேர்ந்து வருவதுதான் சனி மகா பிரதோஷம். ஒரு சனி பிரதோஷ தரிசனம் செய்தால் 5 வருடங்களுக்கு சிவாலயம் சென்ற பலன் கிடைக்கும். அடுத்தடுத்து 2 சனி பிரதோஷங்களை அனுசரிப்பது அர்த்தநாரி பிரதோஷம் என்று புகழப்படுகிறது. இதற்கு பலன் பிரிந்த தம்பதிகள் கூடுவார்கள். மேலும் திருமண தடையும் விலகும். தவறவிட்ட செல்வம் மீண்டும் கைவந்து சேரும். சனிக்கிழமைக்கு வடமொழியில் ஸ்திரவாரம் என்று பெயர். ஸ்திரம் என்றால் அசையாதது, நிரந்தரம், பலமாக ஊன்றி நிற்பது என்று பொருள். அதனால்தான் சனி பகவான் வலுப்பெற்று அவர் தசையில் வாங்கும் வீடு நிலம் ஆகிய சொத்துக்கள் நிரந்தரமாக தங்கி வம்சத்தினருக்கும் செல்லும். மேலும் சனி திசையில் வாங்கிய சொத்துக்களை அவ்வளவு எளிதில் சுலபமாக விற்க முடியாது. அதுபோல ஐஸ்வர்யம் தங்கும் சனி திசையும் உண்டு. வீட்டில் குப்பை தொட்டி வைத்திருக்கும் இடத்தை சனி பகவான் ஆட்சி செய்கிறார். வீட்டை பார்க்கும்போது குப்பைகளை தென்மேற்கு மூலையில் குவித்து அங்கிருந்து அள்ளி வெளியில் குப்பை தொட்டியில் கொட்ட வேண்டும். இப்படி செய்வதால் இல்லத்தில் ஐஸ்வர்யம் பொங்கும், செல்வங்கள் கொட்டும், பணமழை பொழியும். அதுபோல சனியின் ஆதிக்கம் எப்போது இருக்கும் என்றால், ஒருவர் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் அவர் வாழ்க்கையில் செவ்வாய் தசை வர முடியாது. அதுபோல அனைத்து தசைகளில் பிறந்தால் ஒரு குறிப்பிட்ட தசை வாழ்க்கையில் வராமல் போய்விடும். இதே அடிப்படையில் கேட்டை, ஆயில்யம், ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தாலும் சனி பகவானின் ஆதிக்கம் ஏற்படாது என்று கூற முடியாது. ஏனெனில் அனைவரையும் ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி மற்றும் அஷ்டம சனி ஆகிய முறையில் ஆதிக்கம் செலுத்துகிறார். இதனால் சனி மகா தசை வராவிட்டாலும் மேற்கூறியபடி வந்து ஆட்டி படைப்பதில் அவருக்கு நிகர் அவரே. புழு, பூச்சி, விலங்கு, மனிதர், தேவர் ஆகிய அனைவரும் சனி பகவானின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களே என்றால் அது மிகையல்ல. நெருப்புக்கு போக வேண்டும், அதாவது பருப்புக்கு போகாவிட்டாலும் நெருப்புக்கு போக வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அதாவது பருப்பு என்றால் திருமணத்தில் பரிமாறப்படும் விருந்தை குறிக்கும். பருப்பில்லாமல் கல்யாணமா என்றும் கூறுவார்கள். திருமணத்தை விட ஒருவரின் சாவுக்கு செல்வது, பிணத்திற்கு கடைசி மரியாதை செலுத்துவது முக்கியம். அங்கு சென்றால் ஏதாவது சிறு உதவியாவது செய்ய வாய்ப்பு ஏற்பட்டு சனி பகவானின் அருளினால் நம் பாவங்கள் குறையும். அதுபோல ஜோதிட கிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சனிக்கிரகமாகும். நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை கொண்டே சனி பகவான் தன் அனுகூல பார்வையையும் உக்கிர பார்வையையும் நம்மீது வீசுகிறார். எனவே உங்கள் ஜாதகத்தின்படி சனி பார்வை இருந்தால் அவரின் அகோர பார்வையை குறைக்க அவரை வழிபட்டு அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றாலே போதும். எனவே சனி பூஜை நன்மைகளை அள்ளித்தரும் மாபெரும் பூஜையாகும். இந்த சனி பூஜை சனிக்கிழமைகளில் செய்யப்படுகிறது. இந்த பூஜை விடியற்காலை முதல் பகல் வரை நீடிக்கிறது.
விடியற் காலையிலேயே பக்தர்கள் எழுந்து உடம்பு முழுவதும் எள்ளெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அந்த நாள் முழுவதும் கருப்பு ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். மேலும் அந்த நாள் முழுவதும் எள்ளெண்ணெய் ஊற்றி வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும். கடவுள் கணேசனின் திருவுருவம் கொண்ட படம், சனி பகவானின் இரும்பு உருவம் கொண்ட படத்தை வைத்து பூஜை செய்யலாம். அப்படி உங்களுக்கு இது கிடைக்கவில்லை என்றால் பீடத்தின் முன் அமர்ந்து மனதில் அவரை மனசார நினைத்து பூஜை செய்யுங்கள். அனுமனை நீங்கள் வழிபட்டு வந்தாலும் சனி பகவானின் கூடுதல் அருளை நீங்கள் பெற இயலும். சிவபக்தர்கள் சனி பூஜையை சிவ பூஜையுடன் சேர்த்து வணங்கலாம். என்னாலும் நன்மை கிடைக்கும். விளக்கை ஏற்றி முதலில் முதற்கடவுள் கணேசனை வணங்கி வழிபாட்டை தொடங்க வேண்டும். பிறகு கருப்பு எல்லை சனி பகவானுக்கு படைக்க வேண்டும். மலர்களை சமர்ப்பித்து சிவன் மற்றும் ஹனுமனை வழிபட வேண்டும். பூஜையின் வடிவில் சனி காயத்ரி மந்திரத்தை 21 முறை பாராயணம் செய்ய வேண்டும். பிரசாதம் படைத்து ஆரத்தி காட்டவும். நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் அதே பூஜையை திரும்பவும் செய்ய வேண்டும். விரதத்தை மாலையில் முடிக்கும் போது அரிசி சாதத்துடன் உளுந்து அல்லது எள் சாதம் சமைத்து சாப்பிட வேண்டும். கண்டிப்பாக விரதத்தின் போது அசைவ உணவை சாப்பிடக்கூடாது. இந்த பூஜை முறைகளை பின்பற்றி வழிபட்டால் சனி பகவானின் அருளை பெற்று நிம்மதியான வாழ்வு நீங்கள் வாழலாம். அதுபோல ஓம் சனீஸ்வராய வித்மகே, சூரிய பத்ராய ஸ்திமகி, தவனோ மத்க பரசோதயா என்ற மந்திரத்தை கூறிக்கொண்டிருக்கலாம். அதற்கான பொருள், சூரிய பகவானின் புதல்வரான சனி பகவானே, என் அறிவை வெளிச்சமாக்கி வழிகாட்டுங்கள் என்று அர்த்தம். சனி பகவான் ஒரு உக்கிரமான கடவுளே கிடையாது. அவர் நாம் செய்யும் நல்லது கெட்டது தகுந்த மாதிரி நமக்கு நன்மைகளையும் தண்டனைகளையும் வழங்குவார். நாம் தான் அவரை உக்கிரமான கடவுளாக சித்தரித்துள்ளோம். எனவே நமது நல்ல கெட்ட விஷயங்களை பொறுத்தே அவர் பார்வை இருக்கும். இருப்பினும் சில நற்செயல்கள் மூலம் அவரின் அனுகூலத்தையும் நாம் பெற இயலும். சனி பகவானுக்கு என்ன பிடிக்கும் என்றால் சனிக்கிழமையில் எள்ளெண்ணெய் குளியல், காலை முதல் மாலை வரை விரதம் மேற்கொள்ள வேண்டும். உளுந்து, கருப்பு எள்ளு, ரத்தினம், கருப்பு எருது, மாடு, கருப்பு ஆடுகள், கருப்பு ஆடைகள், கருப்பு நிற காலணிகள் போன்றவற்றை தானமாக வழங்குதல், மேலும் ஒரு பிராமணருக்கு இரும்பை தானமாக வழங்குதல், இந்த தானத்தை சனி பூஜை என்று செய்தால் மிகவும் விசேஷம். பூஜையின் இறுதி நாளில் அனுமன், சிவன் மற்றும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டு வாருங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சனி பகவானின் அருளும் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.